நோய் நீக்கம் பலவித பலன் தரும் மந்திர துதி. சந்திரகாந்து கல் மாதிரியான வர்ணம் படைத்தவர்கள் என்று அம்பாளின் சேடிகளான வாக்தேவதைகளை 17வது ஸ்லோகத்தில் வர்ணித்தார். சசிமணி ஷிலா என்று அந்த கல்லை சொல்லியிருக்கிறார். 2-3 ஸ்லோகம் தள்ளி ஸ்லோகம் 20 அம்பாளையே அந்த வர்ணத்தில் தியானிப்பது பற்றி சொல்லியிருக்கிறார். சசிமணி ஷிலா என்றதையே இங்கே ஹிமகர ஷிலா என்கிறார். சஷம் என்றால் முயல். சந்திரனுக்குள் உள்ள கருப்பு திட்டு முயல் மாதிரி ரூபத்தில் இருப்பதால் சந்திரனுக்கு சசி என்று பெயர். சசிமணி ஷிலா என்றால் சந்திரகாந்தக்கல். சந்திரனிடமிருந்துதான் அமிர்தமும் பனிஜலமும் பெருகிறது என்று சொல்வது வழக்கம். அமிர்தத்தை உண்டாக்குவதால் சுதாகரன் என்று அவனுக்கு பெயர். சுதாகர் என்று இந்த நாளில் பெயர் வைத்துக் கொள்வது அதுதான். பனியை உண்டாக்குவதால் அவனுக்கு ஹிமகரன் என்று பெயர். ஹிமயமலை என்றால் பனிமழைதானே. ஹிமகர ஷிலா என்றும் சந்திரகாந்த கல்லை சொல்லி அந்த நிறத்தில் ஹிமகிரி சுதாவான அம்பாள் இருப்பதை சொல்கிறார். அமிர்த ரசம் பெருகுவதையும் சொல்லியிருக்கிறார். விசேஷம் என்னவென்றால் அப்படி பெருக்குவது அம்பாள் என்று ஆரம்பித்து முடிவில் உபாசகனும் தான் பார்வையாலேயே அமிர்தத்தை பெருக்குவதாக சொல்லியிருப்பதே. கிரந்தி மன்கேபியக கிரண நிகுருபாம் ருத்ரசம் ஹிருதித்வாம் ஆதத்தே ஹிமகர ஷிலாமூர்த்திம் இவ யாக ச சர்ப்பானாம் தர்ப்பம் சமயதி சகுந்தாதிபைவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிரயா. அங்கேபியக அங்கங்களிலிருந்து கிரண நிகுரும்ப அமிர்தரசம் கிரண கூட்டங்களாக அமுத சாற்றினை கிரந்தீம் பெருக்குகின்ற ஹிமகர ஷிலாமூர்த்திமிவ சந்திரகாந்த கல்லான உருவம் போல் துவாம் உன்னை யஹ எவன் ஹிருதி ஆதத்தே ஹிதயத்தில் நிலை நிறுத்தி கொள்கிறானோ சஹ அவன் சகுந்தாதிப இவ புள்ளரசனை கருடனை போல சர்ப்பானாம் தர்ப்பம் பாம்புகளின் வீரியத்தை சமயத்தி அடக்குகிறான். சுதாதார சிறையா திருஷ்டியா அமுதமயமான நாடியோடு கூடிய பார்வையால் அவன் ஜ்வரப்ளுஷ்டான் காய்ச்சலால் காய்ச்சி எடுக்கப்படுவோரை சுக்யாதி நலமடைய செய்கிறான். ரோக நிவிருத்தியை சொல்வது இந்த ஸ்லோகத்தின் விசேஷம். பல தினசான ரோகங்கள் ஜனங்களை பிடுங்கி எடுத்து கஷ்டப்படுத்துகின்றன. என் மாதிரி இருப்பவர்களிடம் வருகிறவர்களில் பாதி பேர் முக்கால்வாசி பேர் பிரார்த்திப்பதே இந்த ரோகம் போகணும் அந்த ரோகம் போகணும் என்றுதான். அதனால் எத்தனை தினசான நோய் நொடிகளில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது. ஆச்சாரியாளுக்கு இன்னும் நன்றாக தெரியாதா? தெரிந்தது மட்டுமில்லை, அதை நிவிருத்தி செய்கிற சக்தியும் அவருக்கு இருந்தது. தம்முடைய காலத்திற்கு பிற்பாடு சக்தியும் நிவிருத்திக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்று ரோக நிவிருத்திக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்று கருணையினால் நினைத்தார். அவர்கள் எல்லாரும் நம்மையே ஒரு சுவாமியாக நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா? அவதாரம் என்று நினைப்பவர்கள் கூட ஞானாவதாரம் என்றுதான் நினைப்பார்கள். இவரிடம் ஞானம் வைராகியத்துக்குத்தான் வேண்டிக்கலாம், ஷரீர பாதை தீர வேண்டி கொண்டால் சரியாயிருக்காது என்றே நினைப்பார்கள். ஆச்சாரியாளின் சிந்தனையாக ஆரம்பித்த ஸ்ரீசரணர்கள் தமது கூற்றாக தொடர்கிறார்கள். நேரில் ஸ்தூலத்தில் ஒரு மகானை பார்க்கும்போது அவருடைய பலவிதமான குணகணங்களும் தெரிவதால் மகானாக ஞானியாக மாத்திரமில்லாமல் தந்தையாய் தாயாய் குழந்தையாய் வைத்தியராய் வேலை பண்ணி வைக்கிறவராய் கல்யாணம் பண்ணி வைக்கிறவராய் எல்லாமாகவும் பார்த்து அப்படி எல்லாவற்றுக்கும் வேண்டி அனுகிரகம் பெற முடியும். ஆனால் சரீரம் போன விட்டு மனசால் ஒரு ஞானியை நினைக்கிற போது ஞானதாத்தாவாக மட்டும்தான் அவர் அனுகிரகிப்பார் என்றுதான் தோன்றும். சித்தராயிருந்தால் சரீரம் போன பின்னும் அவரிடம் ரோக நிவிருத்தி முதலானவற்றுக்கு பிரார்த்திப்பார்கள். ஆச்சாரியாளை ஞானி என்றே வைத்திருக்கிறோம். அதனால் மீண்டும்
ஆச்சாரியாளின் சிந்தனையாக கூறுகிறார். நாம் இனி வரப்போகும் காலத்து ஜனங்களின் ரோக நிவிருத்திக்காக வேறே சுவாமி பேரிலே மந்திர சக்தி உள்ள ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்து உபகாரம் பண்ணணும் என்று நினைத்தார். அப்படி நினைத்துத்தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி கொடுத்தார். அதை பாராயணம் பண்ணி மக்கள் நோய் தீரட்டும் என்று இந்த சௌந்தரிய லஹரியிலும் அநேக ஸ்லோகங்கள் நோய்கள் தீரவே பாடி வைத்திருக்கிறார். முன்னேயே சொன்ன ஞாபகம், சௌந்தரிய லஹரி முழுக்கவே ஒரு மந்திர சாஸ்திரமாகும். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே மந்திரமாக நினைத்து ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும். சரஸ்வதி கட்டாட்சம், லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்க, குறிப்பாக சங்கீத ஞானம் கிடைக்க, பிள்ளை பிறக்க, இது போன்ற விஷயங்கள் மாத்திரமில்லாமல் தூரதேசம் போய் என்ன ஆனார் என்றே தெரியாதவர் நல்லபடி திரும்பி வந்து சேர, பரகாய பிரவேச சித்தி, கூடுவிட்டு கூடு பாய்வது என்பார்களே, அந்த சித்தி உண்டாவதற்கு கூட ஆவிசேஷ்டை, சூன்யம் முதலானவை விலக, நவக்கிரக பீடை நீங்க, இப்படியே போய் ஞானம், முக்தி, சச்சிதானந்த பிராப்தி வரை எல்லாம் அடைய அதில் ஸ்லோகங்கள், ஸ்லோக ரூபத்தில் உள்ள மந்திரங்கள் இருக்கின்றன. ஒரு அம்பாளுடைய சகுண சாட்சா்காரமோ நிர்குண சாட்சா்காரமோ கிடைக்கும். உள்ளூர பக்தி மனப்பான்மை, ஞான மனப்பான்மை என்று ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆக்கி போட்டிருக்கிறாளோ அதற்கேற்ப பக்தி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு சகுண சாட்சா்காரமும், ஞான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நிர்குண சாட்சா்காரமும் கிடைக்கும். ஏதோ ஒரு காமனையில் பாராயணம் பண்ணினாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்தால் ஒவ்வொன்று கிடைக்கும். ஆரம்ப ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இரண்டும் அத்தனை காமனைகளையும் பூர்த்தி பண்ணும். சர்வசித்தி பிரதம் என்று அந்த இரண்டை சொல்வது. சில ஸ்லோகங்களில் அர்த்தத்தை பார்த்தாலே அஹூ என்ன பலனை கொடுக்கும் என்று ஊகிக்கலாம். ஊகிக்கலாம் என்று ஏன் சொல்கின்றேன் என்றால், இந்த ஸ்லோகத்திற்கு அதில் எப்படி அம்பாளிடம் உபாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அப்படி பண்ணுவதற்கு இந்த பலன் என்று அநேகமாக உடைத்து சொல்லியிருக்காது. அப்படி உடைத்து சொல்லியிருப்பவை ரொம்ப கொஞ்சமே. வெள்ளை சரஸ்வதியையும் அருணா சரஸ்வதியையும் வாக்தேவதைகள் சூழ உட்கார்ந்துள்ள அம்பாளையும் பற்றிய ஸ்லோகங்களில் கவித்திறமை உண்டாவதை உடைத்தே சொல்லியிருக்கிறதாய் பார்த்தோம். இப்பொழுது எடுத்துக்கொண்டுள்ள கிரந்தீம் அங்கேபியக என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திலும் விஷ ஜ்வர நிவத்தியை உடைத்தே சொல்லியிருக்கிறது. உடைத்து என்றாலும் இங்கேயெல்லாம் கூட இந்த ஸ்லோகத்தை மந்திர மாதிரி ஜபித்தால் இன்ன பலன் என்று சொல்லாமல், இந்த மாதிரி ரூபமுள்ள தேவதையை உபாசித்தால் இன்ன பலன், இந்த பலன் என்றுதான் சொல்லியிருக்கும். ஆச்சாரியாளின் அந்தரங்கத்தை அறிந்த பெரியவர் கர்த்தன், அவருக்கு நேர் சிஷ்யர்களாக இருந்தவர்களோ பிற்காலத்தில் வந்தவர்களோ ஸ்லோக ஜபமே அந்த தேவதைக்கு உபாசனையாகிவிடும் என்று கண்டுபிடித்து தெரியப்படுத்தியது. ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் எந்த மாதிரியான யந்திரம் போட்டு எத்தனை தினங்கள், பிரதி தினமும் எத்தனை ஆவருத்தி ஜபித்தால் இப்படியாகப்பட்ட பலன் கிடைக்கும் என்று விவரமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்லோகார்த்தத்தை கொண்டே இன்ன பலன் என்று ஊகிக்கக்கூடியவையாக சில இருக்கின்றன. அம்பாளுடைய வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியே வெட்கி போய் தன் வீணையை மூடி வைத்து விடுகிறாள் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 66. அம்பாளுடைய கழுத்தில் உள்ள ரேகைகள் சங்கீத மூன்று ரேகைகள் சங்கீதத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் என்ற ராக பாகுபாடுகள் கலந்து போகாமல் விருப்பத்திற்காக போட்ட எல்லை கோடுகள் மாதிரி இருக்கின்றன என்று இன்னொரு ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 69. இவற்றை மந்திரமாக ஜபித்தால் நல்ல சங்கீத வித்வத் வரும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது. அமிர்தத்தை சாப்பிட்டும் மற்ற தேவதைகள் மகா பிரளயத்தில் நசித்து போகிறார்கள். விஷம் சாப்பிட்ட பரமசிவன் மாத்திரம் உன்னுடைய தாட்டங்கத்தின் சௌமாங்கல்ய மகிமையால் அப்போதும் நசிக்கிறதில்லை என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 28.
இதை ஜபித்தால் விஷம் இறங்கும், தீர்காயுஷ் கிடைக்கும் என்று ஊகிக்க முடிகிறது. ஆனால் இப்படி ஊகிக்க கூடியவைகளை காட்டிலும் அர்த்தத்தை கொண்டு இன்ன பலன் என்று ஊகிக்க முடியாதவைகளாகவே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. மூலாதாரம் முதலான ஷட்சக்கரங்களில் அம்பாள் மனஸ் பஞ்சபூதங்கள் என்ன என்று ஆராயிருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம், ஸ்லோகம் 35. அந்த ஜபத்தால் க்ஷயரோக நிவிருத்தி என்று பலன் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்லோகார்த்தத்திலிருந்து இந்த பலனை ஊகிக்க முடியாதுதான். இப்படி அநேகம் இருக்கின்றன. அதுதான் மந்திரார்த்தம் என்பது. அதாவது சப்தத்திற்கே உள்ள சக்தியால் ஏற்படுகிற பலன் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் ஒரு தினசாக இருக்கிறது. சப்தத்திற்கு கிடைக்கும் பலன் அதற்கு சப்தம் சம்பந்தமில்லாமல் வேற ஏதோவாக இருக்கிறது. சர்க்கரையை பொடி பண்ணி பிசைந்து சொப்பு பொம்மை பண்ணுகிறதுண்டு. வெளியில் பார்த்தால் ஏதோ சொப்புதான், அதற்கு தித்திப்பின் சம்பந்தம் இருக்காது. மிளகாய் மாதிரி கூட சர்க்கரையால் பண்ணி வைக்கலாம், ஆனால் உள்ளே அந்த மூல சரக்கு தித்திப்பாக இருக்கிறது. அப்படி இந்த சப்த சரக்கு மந்திர சக்தி ஏதோ ஒன்றாய் இருக்கிறது. அந்த சப்தங்களையே வார்த்தைகளாக பண்ணி செய்த ஸ்லோக பொம்மை வேற எதையோ குறிப்பதாக இருக்கிறது. ஒரு ஸ்லோகமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பலன்களை தருவதாகவும் சிலது பார்க்கிறோம். கூடுவிட்டு கூடு பாய்கிறதற்கு சொல்லியுள்ள ஸ்ருதீனா மூர்த்தானோ ஸ்லோகத்தையே ஸ்லோகம் 84 மோக்ஷ சாதனமாகவும் போட்டிருக்கே, சரிதானா என்று ஒருத்தர் கேட்டார். ஒன்றுக்கொன்று ஏன் வித்தியாசமான பலனாகத்தானே இருக்கிறது, அதனால் கேட்டார். இதிலே உபாசகனின் மனோபாவம், தேவை, நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் ஒரு வேல்யூ இருப்பதை நாம் புரிந்து கொண்டால் கேள்வி வராது. உபாசகனின் தேவையை பொறுத்து ஒரே ஸ்லோக ஜபமே வித்தியாசமான பலன்களை தந்துவிடும். ஒரே தேன் தூக்கம் வராதவன் சாப்பிட்டால் தூக்கம் வரும். எப்பவும் தூங்கி வழிந்து கொண்டிருப்பவன் சாப்பிட்டால் அவனுக்கு உற்சாகம் தந்து விழிப்பாக வைத்திருக்கும். அப்படி இந்த ஸ்லோக மந்திரங்களில் சிலதும் அவரவர் தேவையை பொறுத்து பிரார்த்திக்கிற வித்தியாசமான பலன்களை தருகின்றன. உதாரணமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கே சாதனமாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பாளுடைய மந்தஹாசத்தின் மாதுரியத்தில் நிலா பெருக்குகிற அமிர்தம் கூட புளி கஞ்சி மாதிரி ஆகிவிடுகிறது என்று சொல்லும் ஸ்லோகம். ஸ்மித ஜோத்ஸ்னா ஜாலம் என்று ஆரம்பிப்பது ஸ்லோகம் 63. அந்த உசந்த லட்சியம் இல்லாமல் ஜன வசியத்திற்காக மக்களை வசப்படுத்துவதற்காக இதே ஸ்லோகத்தை ஜபித்தாலும் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அம்பாளுடைய க்ஷீரத்தை பானம் பண்ணிய மகிமையால்தான் பிள்ளையாரும் முருகனும் நித்திய பிரம்மச்சாரிகளாகி பரமசுத்தர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம். 73. ஞான லட்சியம் உள்ளவர்கள் இதை ஜபித்தால் பிரம்மச்சரிய சித்தியில் ஆரம்பித்து பிரம்ம ஞான சித்தி வரை கிடைக்கும். இதையே கைக்குழந்தை உள்ள தாய்மார் பாலில்லை என்று கஷ்டப்படும் போது ஜபித்தால் பால் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது. தாம் அணிந்து கொண்டு கழற்றிய எலும்பிச்சம் மாலையை காட்டி இதோ எலும்பிச்சம் பழம் இருக்கிறது, இதற்கே 4-5 பிரயோஜனம் இருக்கிறது. தெய்வீக சக்திகளை ஆகர்ஷிக்கும் சக்தி இதற்கு இருப்பதால்தான் மாலையாக கோத்து அம்பாளுக்கு போடுகிறோம். நாங்கள் வியாச பூஜை பண்ணும்போது குரு பரம்பரைக்காரர்களில் ஒவ்வொருவரையும் ஒரு எலுமிச்சம் பழத்தில்தான் ஆவாகனம் செய்கிறது. இந்த பழத்திற்கே நம்முடைய நல்ல எண்ணத்தை இன்னொருவருக்கு பாய்ச்சவும் திருஷ்டி தோஷங்களை போக்கவும் அவருக்கு சௌபாகியங்களை உண்டாக்கவும் ஒரு விதமான சக்தி இருக்கிறது. அதனால்தான் ஒரு பிரமுகரை பேட்டி காண போனால் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பது. இதுவே வாய்க்கு புளிப்பாக அதிலேயே ருச்சியாக இருப்பதால்தான் ரசம் ஊறுகாய் அதையே போட்டு பிசைந்து சாதம் என்று பண்ணி சாப்பிடுகிறோம். மருந்தாகவும்
பித்த சமனி, பித்தம் முற்றி போய் பைத்தியமே ஆனாலும் கூட கொஞ்சம் சரி பண்ணுகிற சமனி என்று உபயோகிக்கிறோம். கடைசியாக செப்பு வெள்ளி பாத்திரமும் எலுமிச்சையால் தேய்த்து சுத்தம் பண்ணுகிறோம். திவ்ய சக்திகளை ஆகர்ஷிப்பதற்கும் பாத்திரம் தேய்ப்பதற்கும் எங்கெங்கு எங்கே இருக்கிறது? அப்படித்தான் ஒரே சப்த சக்தியும் ரொம்ப தெய்வீகத்திலிருந்து ரொம்ப லௌகிகம் வரை பலதை செய்கிறது. நானாக இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒன்றும் கேட்கவில்லை. எனக்கு எது நல்லது என்று நீயாக நினைத்து தருகிறாயோ தா, அல்லது ஒன்றும் தராவிட்டாலும் சரி, இந்த பாராயணத்தில் இருக்கும் ஆனந்தத்திற்காகவே பண்ணுகிறேன் என்று இருப்பதுதான் உத்தமம். ஆனாலும் நாம் இன்ன பலன் வேண்டும் என்று கேட்டாலும் கொடுக்கிறாள். இப்படி பலப்பிரதமாக ஸ்லோகங்கள் இருப்பதில் ரோக நிவிருத்திக்கானவையாகவும் அங்கங்கே இருக்கின்றன. சர்வரோக நிவிருத்தி என்பதாகவும் எல்லா ரோகங்களும் தீர சில ஸ்லோகங்கள் இருக்கின்றன. தவ வதன சௌந்தர்ய லஹரி என்று வருகிற 44வது ஸ்லோகத்திற்கு கூட அந்த பலன் சொல்லியிருக்கிறது. அது தவிர நேத்திர ரோகம், ஆறாத ரணங்கள், குறிப்பாக வயிற்றில் அல்சர் என்பது, இந்த நாளில் சர்வ வியாபாரமாக உள்ள நரம்பு வியாதிகள், இன்னும் டயபெட்டிஸ், ரிமாட்டிசம், கீழ்வாயு, தப்பு வியாதிகள், மேகம் என்பது, ஊமைத்தனம், இவையும் இன்னும் பல வியாதிகளும் நிவிருத்தியாகவும் தனித்தனி ஸ்லோகங்கள் இருக்கின்றன. கண் காத்து இரண்டிலும் ஏற்படும் காது இரண்டிலும் ஏற்படும் ரோகங்கள் தீர ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்லோகம் 52. அதில் விசேஷம் என்னவென்றால், உன்னுடைய கண்கள் காது வரை நீண்டிருக்கின்றன. கர்ணாபியர்ணம் இமே நேத்ரே என்று அந்த ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்ரோத்ரம் வரை நீண்டது அம்பாளின் நேத்ரம் என்று நினைத்தாலே ஸ்ரோத்ரம் நேத்ரம் இரண்டின் ரோகமும் தீர்வதாக சப்த சக்தி இருக்கிறது. இங்கே சப்தார்த்தத்திற்கும் ஸ்லோகார்த்தத்திற்கும் இப்படி ஒரு சம்பந்தம் தெரிகிறதென்றால், இன்னொரு ஸ்லோகத்திலும் ஸ்லோகம் 58 இந்த இரண்டையும் சொல்லியிருந்தாலும் பலன் சகல ரோக நிவாரணம் என்று எல்லா வியாதிகளோடு கூட அவற்றுக்கு நடுவே உள்ள பாலி என்ற இடத்தையும் சேர்த்து சொல்கிறார். கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை பார்த்தால் மன்மத தனுஷ் மாதிரி இருக்கிறது. காது வரை வரும் உன் கட்டாட்சத்தை தான் அந்த தனுஷிலே பாணமாக பூட்டி மன்மதன் பரமேஸ்வரன் மேல் செலுத்தி வெற்றி பெறுகிறான் என்பது ஸ்லோகார்த்தம். அதற்கு சப்தசக்தியால் உண்டாகும் பலன் சர்வரோக நிவாரணம். என்ன சம்பந்தம் என்று கேட்டால் சொல்ல தெரியவில்லை. சவுண்ட் வேல்யூ அப்படி என்று தான் சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அநேக ரோகங்களில் ஒன்றின் இரண்டு இல்லை இரண்டின் நிவிருத்திக்கு மந்திரமாக கொடுத்திருக்கும் ஸ்லோகத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். விஷம் இறங்குவது, ஜ்வரம் சரியாவது என்ற இரண்டு பலன். கிரந்தீம் அங்கேபியக கிரண நிகுருமாம் நிகுருமாமிருத்தரசம், தன்னுடைய அவயவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அமிர்த ரசத்தையே கிரணங்களாக வெளிவிடும் ஒரு மூர்த்தியாக அம்பாளை தியானிக்க வேண்டும். ஹிமகர ஷிலாமூர்த்திமிவ, அப்போது அவள் என்ன கலர் என்றால் சந்திரகாந்த கல்லின் கலர். சந்திரகாந்த கல்லின் கலர் என்ன? ஒரு கலரும் இல்லாத ஸ்படிகத்துக்குள்ளே சந்திரிகை டால் அடித்தால் எப்படி இருக்கும்? அந்த கலரில்லாத கலர், பரிசுத்தமான குளிர்ச்சி உள்ளதான பிரகாசம் உள்ளதான ஒரு கலரில்லாத கலர் சந்திரகாந்த கல்லில் வடித்தெடுத்து தன்னுடைய உடம்பு முழுதிலிருந்தும் அமிர்த கிரணங்களை பொழிகிறவளாக அம்பாளை தியானிக்க வேண்டும். பனியை பெருக்கும் சந்திரனின் ஒளியில் உருகும் ஒரு கல்லின் நிறத்தில் இருந்து கொண்டு அமிர்தத்தை ஒவ்வொரு மயிர்காலாலும் ஒரு ரஷ்மியாக அம்பாள் வெளியிட்டு கொண்டிருக்கிறாள் என்று இப்படி நினைத்தாலே எத்தனை ஹிதமாக தாப சாந்தியாக இருக்கிறது. இப்படி தியானம் பண்ணிக்கொண்டே இருப்பவனிடம் அமிர்தத்தின் தன்மை உண்டாகிவிடுகிறது. அமிர்தம் எதற்கு ஆப்போசிட்? விஷத்திற்கு தானே. அதனால் இவனை சர்ப்பம் முதலியவற்றின் விஷம்
பாதிக்கவே பாதிக்காது. விஷம் என்கிற போது ஆப்போசிட் அமிர்தம் என்றால், அந்த விஷத்தை உடைய சர்ப்பம் என்கிற போது அதற்கு ஆப்போசிட் கருடன். நந்திகேஸ்வர நாடகம் எதற்கு என்ற பிரிவின் பிற்பகுதியில் பக்கம் 606-7 சொல்லியிருக்கிறார்கள். சரஸ்வதி கட்டாட்சம் ஸ்லோகங்கள் 3, 12, 15, 16, 17, 60, 64, 75, 96, 98, 99. லக்ஷ்மி கட்டாட்சம் ஸ்லோகங்கள் 23, 45, 71, 91, 99. சரஸ்வதி லக்ஷ்மி இருவர் கட்டாட்சமும் ஸ்லோகங்கள் 96, 99. சங்கீத ஞானம் ஸ்லோகம் 66, 69. பிள்ளை பிறக்க ஸ்லோகங்கள் 6, 11, 46, 98. தூரதேசம் சென்றவர் திரும்பி வர ஸ்லோகம் 9. பரகாய பிரவேசம் பண்ண ஸ்லோகம் 30, 84. ஆவிஜேஷ்டை சூன்யம் விலக 24, 37, 85, 90. நவகிரக பீட்டை நீங்க 48. ஞானம் முக்தி சச்சிதானந்தம் ஸ்லோகங்கள் 27, 63, 73, 84, 97, 99. தமிழில் பிரம்மஸ்ரீ தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் எழுதியுள்ள சௌந்தர்ய லஹரி விளக்கத்திலும், ஸ்ரீ ஏ குப்புஸ்வாமி 9 வியாக்கியானங்களுடன் பதிப்பித்துள்ள சௌந்தர்ய லஹரியில் தமிழ் பகுதி முடிவிலும் இவ்விவரங்கள் காணலாம். ஸ்லோகங்கள் 36, 44, 58, 89. நேத்ரா ஸ்லோகம் நேத்ராரோகம் ஸ்லோகம் 52. ரணங்கள் தீர ஸ்லோகம் 95, 96. வயிற்று அல்சர் நீங்க ஸ்லோகம் 41. அப்புறம் ஸ்லோகம் 95, ஸ்லோகம் 34, ஸ்லோகம் 54, ஸ்லோகம் 60, 98.